கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே யோபுவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இதுவரை யோபுவின் புத்தகம் என்றால் உண்மையும் உத்தமமான ஒரு மனிதன் சாத்தானாலே கஷ்டப்பட்டான், ஆனால் இறுதியிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று மட்டுமே அறிந்திருந்த பலருடைய வாழ்க்கையிலே, யோபுவின் வாழ்க்கையிலேயும் அவன் வளர வேண்டிய ஒரு பகுதி, மனம் திரும்ப வேண்டிய ஒரு காரியம் இருந்தது என்பதை கண்டுகொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சுய நீதிக்காரர்களாக மாறிவிடாதபடி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து செல்லும் பொழுது நம்மை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மகா பரிசுத்தர். எப்பொழுதுமே அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் காரியங்கள் நமக்கு கடினமானதாக தெரிந்தாலும் அந்த காரியத்திலேயும் அவர் ஒரு நல்ல நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் யோபு 37 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரத்திலே குறிப்பாக 3 வசனங்களை தான் சிந்திக்கப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோபு 37:22-24 வரை. ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். மீண்டுமாக எலிகோவின் வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், தேவன் மனிதனை விட்டு மிக தூரமாக இருக்கிறார் என்றும் மனிதன் தேவனோடு உறவாட முடியாது என்பது போலவும் பேசுகிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார், நாம் கீழே இருக்கிறோம் என்றாலும் இந்த தேவனுடைய மகத்துவமும் மகிமையும் தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த ஒரு இடைவெளியையும் உண்டாக்கவில்லை. மனிதனுடைய பாவமே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இடைவெளியை உண்டாக்குகிறது என்று சிந்தித்தோம். இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக காட்டுகிற ஒரு காரியம், இந்த எலிகு ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தேவனுக்கும் யோபுவிற்கும் நடுவே வந்த ஒரு மத்தியஸ்தனும் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறோம். நம்மிலே சிலர் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க விரும்புகிறோம். சிலர் அப்படிப்பட்ட பொறுப்புகளை எடுக்க அஞ்சுகிறோம். ஏனென்றால் ஆலோசகர் என்ற நிலைமையிலே நிற்கும் பொழுது தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் அபாயம் இருக்கிறது. யோபுவின் நண்பர்கள் யோபுவிற்கு ஆலோசனைக்காரர்களாக ஏற்க முயன்றார்கள். யோபுவினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவருடைய பிரச்சனை என்ன? அவர்களுடைய அறிவு போதுமானதாக இல்லை. இந்த நல்ல ஆலோசனை ஊழியம் என்பது அனுபவத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் ஒருவருக்கு கிடைக்கிற உதவி. ஆனால் ஆலோசனை ஊழியத்தை பொறுத்த மட்டிலேயும் எவருமே எல்லாம் அறிந்த ஒருவராக இல்லை. எந்த ஒரு ஆலோசனைக்காரருக்குமே எல்லா உண்மைகளும் தெரியாது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான எல்லா ஞானமும் கிடையாது. ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை சொல்லும்பொழுது தனக்கு வைத்தியம் செய்யும் வைத்தியரை குறித்து இவ்வாறு கூறியிருக்கிறார். அந்த வைத்தியர் எல்லாம் அறிந்த ஒருவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ளவரும் அல்ல. இது எனக்கு தெரியாது என்று சொல்ல பயப்படாத ஒரு வைத்தியர். அது எனக்கு மிகவும் பிரியமானது. அவரும் ஒரு மனுஷனே என்பதை அது எனக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எந்த ஒரு நேரத்திலையும் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முயலவில்லை. தேவனுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சிக்கும் ஒரு கிறிஸ்தவ ஊழியராகவே அந்த வைத்திய பணியை அவர் செய்து வருகிறார். எனவே அவர் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார். எலிகு பேசிய வார்த்தைகளை கவனிப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட தேவனுடைய இடத்தை எலிகு எடுத்துக்கொள்ள முற்படுவது போல தெரிந்தது. யோபுவிற்காக ஒரு மத்தியஸ்தராக இருக்க விரும்பினார். ஆனால் இங்கே நாம் பார்ப்பது போல எலிகு தேவனை அறிய வேண்டிய அளவு அறிந்தவராக இல்லை. தேவனிடத்திலே எப்படி கிட்டி சேர்வது என்பது அவருக்கு தெரியவில்லை. தேவனிடத்திலிருந்து மிக தூரமானவராக இருந்தார். எனவேதான் தேவன் இறங்கி வந்து செயல்பட வேண்டியது. எலிகு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே தூரத்திலே பெருங்காற்று அடிக்க துவங்கி இருந்திருக்கும். வெளிச்சம் மங்கி இருட்ட துவங்கி இருந்திருக்கும். புயல் காற்று தீவிரமடைவது போல இருந்திருக்கும். ஒருவேளை சில மழை துளிகள் கூட ஆங்காங்கே விழுந்திருக்கலாம். புயல் வருவது தடுக்க முடியாத ஒன்று என்பது போல காணப்பட்டது. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக விரைந்து ஓடிவிட்டார்கள். எலிகுவும் பேசி முடித்துவிட்டு ஓடிவிட்டார். யோபு தனித்திருக்கிறார். யோபு 38:42 வரை யெகோவாவும் யோபுவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யோபு இங்கே தனித்து விடப்பட்டவராயிருந்தார். யோபுவின் பலவீனத்தின் மத்தியிலே தேவன் இடைபடுகிறார்.
தேவன் மிக உன்னதமானவர். யோபு இருந்த நிலைமையிலேயே யோபுவை சந்திக்கிறார். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவனுக்கு தெரிந்த காரியத்திலிருந்து தான் கற்றுக் கொடுக்க துவங்குவார். அதிலிருந்து தான் கற்றுக் கொடுக்க விரும்பும் காரியத்திற்கு நேராக வழிநடத்தி செல்வார். தேவனும் ஒரு நல்ல ஆசிரியர். அவர் யோபுவிற்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு நல்ல ஆசிரியராய் இருந்தார். அவர் மிகச் சிறப்பான ஒரு ஆசிரியர் என்று சொல்லலாம். இன்றும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நன்றாக கவனியுங்கள். மற்றவர்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்தே தேவன் யோபுவிற்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். புயல் ஒன்று வருகிறது. சர்வத்தையும் சிருஷ்டித்தவராக தேவன் வெளிப்படுகிறார். யோபுவை எந்த இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு நேராக எடுத்து செல்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இதே விதமாகத்தான் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசுக்குரிய ஊமைகள் எல்லாமே கற்பனை கதைகள் என்று சொல்லிவிட முடியாது. அந்நாட்களிலே வாழ்ந்த மக்களை அவர் நோக்கி பார்த்தவராகத்தான் அவர் கண்ட காரியங்களையே ஊமைகளாக அவர்களுக்கு கூறினார். அவர்கள் என்ன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ, எதை அறிந்தவர்களாக இருந்தார்களோ அதிலிருந்து துவங்கினார். உதாரணமாக, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று மத்தேயு 13:3-9 வரைக்கும் ஒரு ஓமையை பார்க்கிறோம். பாலஸ்தீன நாடு முழுவதுமே மேடும் பள்ளவுமாகத்தான் இருக்கிறது. அடிக்கடி அங்கே விதைக்கிறவர்களை அவர்கள் கண்கள் கண்டிருக்கும். மத்தேயு 13:33 பாருங்கள். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கோப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இதுவும் அந்த நாளிலே பொதுவான ஒரு அனுபவம்தான். பெண்கள் மாவை பிசைந்து புளிக்க வைக்கிறதை அவர் பார்த்திருக்கிறார். எனவே ஜனங்கள் என்ன நிலைமையிலே இருந்தார்களோ அந்த நிலைமையிலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க துவங்கினார். பின்னர் அவர்களை எங்கே எடுத்துச் செல்ல வேண்டுமோ அங்கே அவர் எடுத்து சென்றார். கர்த்தருடைய வார்த்தை முழுவதிலேயும் இப்படிப்பட்ட ஒரு போதனா முறையை நாம் பார்க்கலாம். வேதவசனமும் நாம் இருக்கும் நிலைமையிலிருந்து துவங்கி தேவனை குறித்து நாம் எதிர்பார்க்கும் நிலைமைக்கு நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. யோபுவும் எந்த நிலைமையிலே இருந்தாரோ அந்த நிலைமையிலே தேவன் நுழைகிறார். இதுவரை யோபுவின் நண்பர்கள் யோபு மற்றும் எலிகு பேசிய காரியங்களை குறித்து நாம் விளக்கமாக சிந்தித்தோம். இப்பொழுது தேவனாய கர்த்தரே பேசப் போகிறார். அதற்கு நாம் என்ன விளக்கம் கொடுப்பது? வேத புத்தகத்தை மூடி வைத்து விடலாம். என்றால் அதற்கு மேலே நாம் விவரிக்க முடியாது. என்றாலும் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யெகோவா யோபுவோடு கூட பேசுகிறார். யோபு 38:1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. கவனித்தீர்களா? பெருங்காற்றின் மத்தியிலிருந்து தேவன் யோபுவிற்கு பதில் கொடுக்கிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவாக தேவன் யோபுவோடு பேசுகிறார். கவனியுங்கள். யோபு 38:2, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யோபு இறுதியான நேரத்தில் தான் அறிவில்லாத வார்த்தைகளை பேசினேன் என்று ஒத்துக்கொள்கிறார். பிரியமானுள்ளே, இது ஒரு பயங்கரமான பாவம்தான். இன்றைக்கும் அந்த பாவம் மிக அதிகமாய் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு பல ஊடகங்களிலே தேவையற்ற பல வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்க முடியும். அந்த வார்த்தைகளினாலே எந்த விளைவுமே இருக்காது. அந்த வார்த்தைகள் எந்த குறிப்பிட்ட நோக்கத்துடனும் கூறப்படாமல் மக்களை கேளிகைக்குள்ளே வழிநடத்தும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கிறது. இங்கே தேவனுடைய கேள்வி என்ன? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஒருவர் சொல்லும் பொழுது, எனக்கு மொழி அகராதி மிக பிடிக்கும், ஏனென்றால் அங்கேதான் சின்ன சின்ன கதைகளை நாம் பார்க்க முடியும் என்று கூறினாராம். இன்று சிலர் இப்படிப்பட்ட அகராதியிலிருந்து அங்கேயும் இங்கேயும் இருந்து வார்த்தைகளை பொறுக்கி அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைக்க முற்படுகிறார்கள். அதிலே கருத்து எதுவும் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினால் போதும் என்று நினைக்கிறார்கள். யோபு 38:3-4. இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. பூகோள பாடப்புத்தகம் ஒவ்வொன்றிலேயும் இந்த வசனம் முதல் பக்கத்திலே அச்சடிக்கப்பட வேண்டும். இது எத்தனை அற்புதமான ஒரு கேள்வி இல்லையா? இந்த பூமி எப்படி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது? பூமி ஆடாமல் அசையாமல் இல்லை. பூமியை பார்க்கும் பொழுது எந்த நிலையும் இல்லாமல் ஆகாயத்திலே அது மிதந்து கொண்டிருக்கிறது. அதை தாங்கி பிடிப்பதற்கு பூமிக்கு கீழே எதுவும் இல்லை. எது கீழ்
எது மேல் என்று கூட நம்மால் சொல்ல முடியாது. ஏன் அது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது? அப்படி எந்த சக்தி அதை சுற்ற வைக்கிறது? சொல்லப்போனால் எத்தனையோ கோடான கோடி ஆண்டுகளாக அது சுற்றி கொண்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கும் கேள்வி என்ன? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. யோபு 38:5 அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன்மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதன் கோடி கல்லை வைத்தவர் யார்? வேதபுத்திரத்தில் உள்ள எந்த புத்தகமும் எழுதப்படும் காலத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே நடைபெற்ற சம்பவம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தேவன் எல்லாரிடத்திலும் எவ்வாறு துவங்கினாரோ அதுபோலத்தான் யோபுவினிடத்திலேயும் அவர் பேச துவங்கினார். அதாவது சிருஷ்டிப்பை குறித்து அவர் பேசினார். எல்லா மனுக்குலத்திற்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தியதை குறித்து பவுலப்போஸ்தலன் பேசும்பொழுதும் சிருஷ்டிப்பிலிருந்து தான் அவர் பேசினார். கவனிப்போமா? ரோமர் 18:20 கவனியுங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம், தேவன் யோபுவோடும் அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா மக்களோடும் கூட தனது சிருஷ்டிப்பின் மூலமாகவே பேசினார். அந்நாட்களிலே மனிதர்கள் சிருஷ்டிப்பிற்கு அத்தனை நெருக்கமானவர்களாக இருந்தபடியினாலே தேவன் இல்லை என்று எவரும் சொல்லவில்லை. ஆனால் அங்கே பல தெய்வ வழிபாடு காணப்பட்டது. அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவிப்பதற்கு பதிலாக சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். சூரியனை நமஸ்கரித்தார்கள், சந்திரனை நமஸ்கரித்தார்கள், நதியை நமஸ்கரித்தார்கள், கடலை நமஸ்கரித்தார்கள். இதை குறித்து தான் பவுலப்போஸ்தலன் ரோமர் 21:23 கூறியிருக்கிறார். கவனியங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த வசனங்களை குறித்து இங்கே நான் வியாக்கியானம் செய்யப் போகிறதில்லை. இது சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. நானும் நீங்களும் வாழ்கிற இந்த உலகத்தை குறித்து தான் இது கூறுகிறது. பவுலப்போஸ்தலன் ரோமாபுரியருக்கு சொன்னது போல சிருஷ்டிப்பு தேவனை குறித்து பேசுகிறது. தேவனை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய ஞானத்தை குறித்தும் அது வெளிப்படுத்துகிறது. சிருஷ்டிப்பானது தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். தேவன் சிருஷ்டிகராக மனிதனை விட எவ்வளவு அதிகம் அறிந்தவராயிருக்கிறார் என்பதை கவனிக்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர் என்பதைத்தான் கண்டுகொள்ள முடிகிறது. யோபு 38:7 பாருங்கள். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. உண்மையாகவே மனிதன் சமீப காலத்திலே வந்தவன். மனிதன் இந்த உலகத்திலே உருவாக்கப்படும் முன்னதாகவே சிருஷ்டிப்பிலே மகிழ்ச்சியும் சங்கீதமும் இருந்திருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழவே தேவன் விரும்புகிறார். தேவன் மகிழ்ச்சி நிறைந்தவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எத்தனை மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ விரும்புகிறார்! எனவேதான் பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆர்வம் தரக்கூடிய சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோபு 38:22-23 உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மலை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தமும் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நெப்போலியன் யுத்தத்திலே தோற்றுப்போனதற்கு காரணம்
அங்கே பெய்த பனி என்பது உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 8:7 நாம் பார்ப்பது போல, பூமியின் மேலே நியாய தீர்ப்புக்காக தேவன் கல்மழையை அனுப்பப் போகிறார். இங்கே தேவன் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு காரணம் அவருடைய சிருஷ்டிப்பானது மனுஷனுடைய அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒன்று என்பதை கூறுகிறார். தேவன் ஒருவரே இதை பூரணமாய் அறிந்திருப்பவர். தொடர்ந்து வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 38:31-33 அருமீன் நட்சத்திரத்தின் சுகிருத சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? வானத்திலே நாம் காண்கிற இன்னும் தூரத்தில் இருக்கிற எண்ணற்ற நட்சத்திரங்களை குறித்த எல்லா விபரங்களும் நமக்கு தெரியாது. கடந்த காலத்திலே மனிதர்கள் இவைகளை குறித்து எவ்வளவு அறிந்திருந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எவ்வளவு அறிந்திருந்தார்கள் என்பதை அறிந்தவர்களாக நாம் அவர்களை பாராட்டுகிறதை விட மிக அதிகமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். எகிப்தியர்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை மிக துல்லியமாக அளந்தார்கள் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. அப்படியென்றால் அவர்களுக்கு ஓரளவு குறிப்பிடத்தக்க ஞானம் இருந்திருக்கிறது. உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கிற சிருஷ்டிப்பின் மூலமாக தேவனை குறித்து நீங்கள் எந்த அளவு அறிந்திருக்கிறீர்கள்? சிருஷ்டிப்பின் மூலமாக உங்களால் தேவனை கண்டுகொள்ள முடிகிறதா? தேவன் யோபுவினிடத்திலே தன்னுடைய சிருஷ்டிப்பானது தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை விளக்கி கொண்டிருக்கிறார். தேவனை குறித்து ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சிருஷ்டிப்பை கவனித்து பார்த்தாலே எவ்வளவோ அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் சிருஷ்டிப்பானது ஒரு மனிதனை தேவனை தனது இரட்சகராக அறிந்து கொள்ள செய்யாது. யோபு 38 கடந்த காலத்திலே அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து தேவன் பேசினார். யோபு 39 தேவன் எப்படி இயற்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து கூறுகிறார். அதாவது அவரே சிருஷ்டிப்பை தொடர்ந்து தாங்குகிறவர். இந்த நாட்களிலேயும் எல்லா சிருஷ்டிப்பையும் அவரே தொடர்ந்து தாங்கிக் கொண்டிருக்கிறார். யோபு 39:1 வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? நம்முடைய தேவன் இயற்கையின் தேவன். இயற்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் ஏன் நடைபெறுகிறதென்றால் தேவனே அதை நடப்பிக்கிறவராயிருக்கிறார் என்றார். தேவன் இல்லாமல் இயற்கை செத்ததாயிருக்கும், எதுவும் நடைபெறாது. மாரி காலமோ கோடை காலமோ எந்த சீதோஷ்ண நிலையிலும் மாற்றம் இருக்காது. புயல் வீசாது, பூமியிலே எந்த அசைவும் காணப்படாது. சிருஷ்டிகர் ஒருவர் இல்லாவிட்டால், சிருஷ்டியை தாங்கி நடத்துகிற ஒருவர் இல்லாவிட்டால் அத்தனையும் செத்தது போல இருக்கும். இதை குறித்து நீங்களே சற்று நிதானமாக சிந்தனை செய்து பாருங்கள். இந்த காரியத்தை தான் தேவன் இங்கே யோபுவிற்கு விளக்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகத்துவத்தை யோபு புரிந்து கொள்ளும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு 40:1-2 பாருங்கள். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். யோபுவே, தேவனுக்கே பாடம் கற்பிக்கும் நிலைமையிலே நீ இருக்கிறாயோ? உண்மையாக யோபு ஞானமற்றவராய் பேசிக் கொண்டிருந்தார். தேவனுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்தார். தேவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க முற்பட்டார். தான் பாடுபடுவது தவறானது, அநீதியானது என்று கூற விரும்பினார். ஆனால் அவர் அறிவற்ற வகையிலே, ஞானமற்ற வகையிலே அந்த வார்த்தைகளை பேசினார் என்று தேவன் கூறுகிறார். இப்பொழுது தேவன் யோபுவினிடத்திலே தனது கேள்விக்கான விடையை சொல்லும்படியாக கேட்கிறார். யோபு என்ன பதில் சொன்னார்? அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிந்திப்போம். நேரிலே இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம், தேவனே அண்ட சராசரங்களையும் படைத்தவர். தேவனே அனைத்தையும் இன்றைக்கும் தாங்கி வழிநடத்துகிறவர். இயற்கையிலே நடைபெறுகிற எல்லா காரியங்களும் அவராலேயே நடப்பிக்கப்படுகிறது. இயற்கையை நாம் கவனித்து பார்த்தாலே தேவனுடைய மகத்துவத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்தையும் நம்மையும் உருவாக்கிய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு மிக அருகிலே, மிக அருகாமையிலே இருக்கிறார். நம்மையும் அவரையும் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம்
நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களுமே. ஆனால் அதையும் தம்முடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலே அகற்றிவிட்டு எப்பொழுதும் என்னோடும் உங்களோடும் நெருங்கிய உறவுள்ளவர்களாக தேவன் இருக்க விரும்புகிறார். நாம் அந்த வாஞ்சி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் பூரண விசுவாசத்தோடு அவர் அண்டை கிட்டிச் சேருவோம். நாம் ஒன்றுமில்லை, நம்முடைய அறிவும் ஒன்றுமில்லை. அவர் மிக பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும், உம்மை நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும், உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் பார்க்க எங்கள் இருதயத்தின் கண்களை நீர் திறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பூமியையும் இயற்கையையும் சிருஷ்டிப்பையும் குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூட ஞானமற்றவர்களையா? ஆனால் எங்களையும் நீர் நேசிக்கிறீர். எங்களுக்காகவும் நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தீர். உம்முடைய அன்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகள் என்று நீர் அழைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய மகத்துவங்களை புரிந்து கொண்டவர்களாக, உம்முடைய மேன்மையை அறிந்து கொண்டவர்களாக, உம்முடைய சர்வ வல்லமையையும் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக, உம்மை தங்கள் வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ள நீரே அவர்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.